மணற்காடு புனித அந்தோணியார் திருத்தலத்தினுடைய 9 வார நவ நாட்களில் இது 3வது வாரம். இந்த வாரத்தில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்கிறவர் அருள்தந்தை ஆல்பர்ட் அவர்கள், கப்பூச்சிய துறவர சபையைச் சார்ந்தவர்கள். தற்பொழுது மேனோன்பாறை பங்கினுடைய பங்கு பணியாளராக இருந்து தந்தை செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த திருப்பலியில் தந்தையினுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், அதோடு இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும், இதனுடைய பணிகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும், அதோடு இந்த திருத்தலத்திற்கு வருகிற ஒவ்வொரு நபர்களுடைய கருத்துக்களுக்காகவும் அம்பாட்டுப்பாளையம் மெரினா அபிஸ் கென்சா ஆரோன் கருத்துப்படி புதிய வீடு கட்ட புனித அந்தோணியார் உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவும், மணல்காடு ஆனந்தமணியம் வீடு ஃபெலிக்ஸ் சிபி ஃபெபினா ஸ்டெஃபி கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும் உடல் நலனுக்காகவும், பள்ளியார் வளையம் வண்டிக்காரர் வீடு ஃப்ரான்சிஸ் சேவியர் ஜூலி சகாய மேரி அல்ஃபோன்ஸ் ஜோ ஆன்சி டோனி டேனிகா கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும் உடல் நலனுக்காகவும், உடன் வேலை செய்கிற அனைத்து நபர்களுடைய உடல் நலனுக்காகவும், சுண்ணாம்புக்கல்தோடு பீட்டர் எஸ்தர் சங்கீதா குடும்ப கருத்துப்படி குடும்ப சமாதானத்திற்காகவும், ஜெரோம் ஜெரோனி நற்படிப்பிற்காகவும், எலிப்பார மெக்கன் வீடு லிஜி கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், சொரப்பாறை குஞ்சன் வீடு எஸ் ஆரோக்கியசாமி கருத்துப்படி ஜான்சி அவர்களுடைய 35வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், ஆன்சில் அவர்களுடைய 12வது பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், புலிப்பாறை ஜூலி கருத்துப்படி குழந்தை இன்ஃபண்டின் ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும், பள்ளியார் வளையம் ஞானி வீடு ஜான் பீட்டர் கருத்துப்படி மறுத்த எலிசபெத்தமிழ் ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், பள்ளியார் வளையம் உபதேசி வீடு லொயாலா டேவிட் செலின் ஃப்ரினோ அனு கருத்துப்படி நன்றியாகவும், தன்ராஜ் லீமா ஆகாஷ் குடும்ப கருத்துப்படி புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மலையப்பன் வீடு ரெஜினா மேரி ஜோ விக்டர் புஷ்பம் ஜெர்லின் லியோ ஆரூக் லியோ கருத்துப்படி குடும்ப கருத்துக்களுக்காகவும், கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் அந்தோணியாருக்கு நன்றியாகவும், சிஸ்டர் வினோத் மைக்கேல் சிஸ்டர் ஆஞ்சலா மெர்சி சிஸ்டர் செபஸ்டீனா கருத்துப்படி புனித அந்தோணியாருக்கு நன்றியாகவும், சொரப்பாரிக்களம் அல்ஃபோன்ஸ் மேரி பெனிட்டோ ராஜ் கருத்துப்படி திருமணத்தடை நீங்க வேண்டும் என்பதற்காகவும், சொரப்பாரிக்களம் பெனிட்டோ ராஜ் கருத்துப்படி சிஸ்டர் செசிலியா ஆன்ம இழைப்பாற்றிக்காகவும், சொரப்பாரிக்களம் பென்சி கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ஃபெபின் நற்படிப்பிற்காகவும், ராமாண்டிச்சல்லை ஞானி வீடு வில்லியம் ஞானஜோதி குடும்ப கருத்துப்படி தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குழந்தைகளின் நற்படிப்பிற்காகவும், பர்த்தலமணியன் வீடு லெனால்ட் உஷா கருத்துப்படி அந்தோணியாருக்கு நன்றியாகவும், மணல்காடு நல்லுவீடு மைக்கேல் ரோசி கருத்துப்படி நன்றியாகவும், கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், ராமாண்டிச்சல்லை கண்ணன் பிரீத்தி கருத்துப்படி நன்றியாகவும், அதோடு இந்த திருப்பலியில் பங்கேற்கிற இந்த திருப்பலியை பல்வேறு பகுதிகளிலிருந்து காணுகிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும், திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரிசுத்த திருத்துவதற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த தேவ தாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் உமது அடைக்கலத்தை தேடி உம்மிடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவளும் மாசில்லாதவளுமான கன்னிகையே, எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆமென். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருள் இருக்கின்ற புனித அந்தோணியாரே, இயேசு பாலகனை கையிலேந்தும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, இன்னலுருவோரின் சஞ்சீவியே, பாவிகளின் தஞ்சமே,
உம்முடைய ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மந்தாடுவீராக. தீயவனை விரட்டி ஓட்டுபவரே, கருணையின் வள்ளலே, உலகில் எங்கள் ஆதரவும் தஞ்சமும் நீர் அல்லவோ? நீர் எங்கள் ஞானத்தந்தை என்பதை எங்களுக்கு காண்பித்தரலும். உம்மை தேடி வந்த நிற்பாக்கியரான எங்கள் மேல் தயவாயிரும். அழுகிறவர்களை அரவணைத்தரலும். அல்லலுர்வோருக்கு ஆறுதல் அளியும். நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறியர் ஆதரிப்பார். நீர் இறங்காவிட்டால் எங்கள் மீது வேறு யார் இறக்கம் கொள்வார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் மேல் தயவாயிரும். கருணையின் கடலே, தவிப்போரின் தாபரமே, துணையில்லார்கு தஞ்சமே, உமது திருத்தரம் தேடி வந்தோம். எங்கள் இடர்களை நீக்கி நாங்கள் உரும்பி கேட்கும் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்து இறைவனிடம் நாங்கள் கேட்பவற்றை பெற்றுத்தாரும். எங்கள் அன்பான தந்தையே, எங்களை முழுவதும் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறைவிடம் சக்தி வாய்ந்தவரே, உமது மந்தாட்டால் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வருவீராக. எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்திருட வேண்டும் என்று வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரர்களை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனி அந்தோணியார் வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். திருத்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உம்முடைய திருவுளத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும், மன அமைதியற்றவர்கள் நிம்மதி அடைய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். தீய சிந்தனைகளிலிருந்தும் தீயவனின் சோதனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடவும், எங்களை எதிர்கொண்டு வருகின்ற தீமைகள் விலகவும், என்றும் உம்முடைய ஆதரவு எங்களோடு இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று புனித அந்தோணியார் வழியாக இறைவாவுமை மன்றாடுகிறோம். இந்த ஊடகம் வழியாக புனித அந்தோணியாருடைய நவநாள் திருப்பலியில் கலந்து கொள்ளக்கூடிய இறை மக்களையும், குறிப்பாக இந்த மூன்றாவது நவநாள் சிறப்பு திருப்பலியிலே இறை அருள் மக்களுக்கு நிறைவாக கிடைக்க புனித அந்தோணியாருடைய பரிந்துரை கிடைக்க வேண்டும் எனவும், குறிப்பாக குடும்ப தேவைகளை இறைவன் சந்திக்க வேண்டும் எனவும், தொழில் தேவைகளை இறைவன் பழுக பெருக செய்ய வேண்டும் என்றும், கல்வி ஞானத்திலே பிள்ளைகளை வளர செய்தல் வேண்டும் எனவும் இறைவாவுமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உம்முடைய அளவில்லாத அன்புக்குரியவரும், உமது அருளின் துணையால் கோடி அற்புதர் என்றும் எனப்படுகின்ற புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள உமது மக்களாகிய நாங்கள் எங்கள் பேரில் உம்முடைய கருணை கண்களை திருப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உங்கள் பாதாரம் நாடி வந்தோ, மாநிலம் போட்டிடும் போயவனே, உங்கள் பாதாரம் நாடி வந்தோ, கோடிய புதரென புகழ் பேற்றீர், கோடிய புதரென புகழ் பேற்றீர், நாடி வரும் என் பொறை நீர்த்தீர், மாநிலம் போற்றிடும் போயவரே, உந்தன் பாதாரம் நாடி வந்தோ, இயேசுவை கையில் தாங்கியதான் இறைவனின் அருளை அடைந்தீரே, இயேசுவை கையில் தாங்கியதான் இறைவனின் அருளை அடைந்தீரே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, நிலையுமையிருக்க அருவி, மாநிலம் போற்றிடும் தூயவரின், உந்தன் பாதாரம் நாடி வந்தோ. நோயாளிகளை ஆசுவதித்தல்,
ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி உண்டு. அவரே பல்லவத்தையும் புலவத்தையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உம் ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கி ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உங்களுடைய இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களை காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க உங்களோடும் என்றும் இருப்பாராக. எல்லாமல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் பக்தர்களாகிய உங்கள் அனைவரையும் நிறைவாக இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனிலேடும் நேரம் இது இறையருளே இதயத்திலே எழும்பிடும் வேளை இது அகம் மகிழ்வுடன் வருவோம் அவரெல்லாம் மீட்பளிக்கும் ஊற்றினில் பருவிடுவோம் தல்வாரி பாலீது கருணையின் பாலீது தேவனின் பேரன்பே தல்வாரி பாலீது கருணையின் பாலீது தேவனின் பேரன்பே நம் தேவனின் பேரன்பே தேவனிங்கே பேரன்பின் மொழியிலே அன்பின் வழி தீர்க்கும் தேவனிங்கே அன்பாய் பிறந்தோம் அன்பால் வளர்ந்தோம் அன்பாய் வாழ்வடைவோம் அவர் அன்பின் வழியிலே அன்பின் மொழியில் அன்பை கொண்டாடுவோம் இருவரம் நீட்டிறைவன் அழைக்கின்றான் அவர் திருமுக தரிசனம் பிறந்திடும் இதயம் திருப்பலியில் இணைவோ திருப்பலியில் இணைவோ இறை குலமே இறைவனிலே இணைந்திடும் நேரம் இது இறையொருளே இதயத்திலே ஏந்திடும் வேளை இது தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆண்டவராகிய இயேசுவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இறைவார்த்தை பணிக்காக அர்ப்பணித்து தான் போதித்த அந்த இறைவாக்கின் பீடமாகிய நாவை புனிதமாக பாதுகாத்தவரான கூடி ஏற்பதரான புனித அந்தோனியாருடைய திருத்தல நவநாள் திருப்பலியில் நாம் மனமகிழ்வோடு கலந்து கொள்கிறோம். இந்த நவநாள் திருப்பலியின் மூன்றாவது சிறப்பு வாரத்திலே புனிதரை போல நாமும் இறை வார்த்தை போதிக்கின்ற கருவிகளாக மாற வேண்டும். யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை வலிமையோடும் உண்மையோடும் போதிக்கிறார்களோ அவர்கள்தானே என்ற மையக்கருத்தோடு இன்றைய வழிபாடு நம்மை அழைத்துச் செல்கிறது. எனவே நன்னாக்களியாத அற்றவரான புனித அந்தோனியாரை போல நாமும் நல்ல வார்த்தைகளை பேச பழகிக் கொள்ள வேண்டும்.
நல்ல வார்த்தைகள் தான் இறை வார்த்தைகளாக மாற்றமடைகிறது. எனவே நம்மையும் பிறரையும் தாங்குகின்ற நற்சொல் வீரர்களாக வாழவும், புனிதருடைய பரிந்துரையில் நம்முடைய குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்படவும், இந்த திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் புனிதரின் பரிந்துரையால் இறைவன் சிறப்பானவற்றிலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற மைய கருத்துக்களோடும், எல்லா குடும்பங்களின் தேவைகளை முனைத்து இந்த தூய திருப்பலியை வேண்டுதல் திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பான இறை மக்களை இந்த தூய நற்கருணை திருப்பலியை தகுந்த முறையில் கொண்டாட நம்முடைய குற்றங்குறைகளை என்னை மனமருந்துவோமா? எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரரே சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதை வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இதற்க வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அவர் என்றும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் 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 மாட்சிமை உண்டாகுக உலகினிலே நல் மனத்தவக்கு அமைதி உண்டாகுக புகழுகின்றோம் யாவும் மயே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்தவும் உமது மேலான மாட்சியின் பொறுப்பு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவரே இணையில்லாத விண்ணரசே அனைத்தும் கொண்டு இழந்தும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினுங்க உதித்த இறைவன் மகனேனே உலகின் பாவம் போற்றுபவரே நீரம் மீது இறங்குவே உலகின் பாவம் போற்றுபவரே எங்கள் மன்றாட்டையே தருவே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரம் மீது இறங்குவீர் ஏனமில்லே சோ கிறிஸ்துவே
ஆவியோடு தந்தை இறைவன் மாட்சியில் நிறுத்தவன் நீரே என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்முடைய மக்களுக்கு கொடையாக நீர் வழங்கினீரே. அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்கள் எல்லாம் உம்முடைய ஆதரவை கண்டு நிறவும் செய்தருள்வீராக. உம்மோடு யாவின் உன்னிப்பிலே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் ஆகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் கடல் நழுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் 14:21-15:1 இறைவார்த்தைகள். அந்நாட்களில் மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீசச் செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரள் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரள் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடலில் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மேகமுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலையச் செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேர் ஓட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலிடமிருந்து, நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராக நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரள் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர் அனைவர் மேலும் திரும்பி வரச் செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னைய நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்ப்பட அஞ்சி எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரள், தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரள் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியின்று இஸ்ரேலுக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்திற்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்த ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்திய பாடல் பின்வருமாறு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதுலரை பாடல் பல்லவி. ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன். ஆண்டவருக்கு புகழ் பாடி. ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரர்கள் குவிந்தன. பேரலைகள் சுவரென நின்றன.
கடல் நடுவில் ஆழ்ந்து உறைந்து போயின. பல்லவி, ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுற்று வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றார். எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன், என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும், என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். பல்லவி, ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீரோ உமது காற்றை வீச செய்தீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, ஆற்றல் மிகு நீர்த்திரலில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். பல்லவி, ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். நீர் கொண்ட உமது வலக்கையை நீட்டினீர், நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. பல்லவி, ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஆண்டவரே, உம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்று நிலைநாட்டினீர். பல்லவி, ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன், ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். ஏனெனில் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். Alleluia, 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 Alleluia. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பாராக. அன்பாவோடும் இருப்பாராக. இது மத்தேயு 7:7 வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்திலே மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம்முடைய தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே காத்து கொண்டிருக்கிறார்களே என்றார். இயேசு இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, யார் என்னுடைய தாய், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின்பு தன்னுடைய சீடர் பக்கமாக கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்தில் உள்ள என்னுடைய தந்தையின் திருவுளத்தை முறையாக நிறைவேற்றுபவரே என்னுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அருள்நாதர் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான என் அன்பின் இறைமக்களே, பக்தர்களே, புனித அந்தோனியாருடைய இந்த சிறப்பு நவநாள் திருப்பலியிலே கடந்த 2 மகிமையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இவ்வாரமும் நிறைந்த அருளும் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தாரோடும், குறிப்பாக இந்த திருத்தலத்தை சந்திக்கக்கூடிய எல்லா மக்களோடும் இருக்கும்படியாக நான் இந்த திருப்பலியில் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கத்தோலிக்க திரு அவையின் புனிதர்கள் வரலாற்றிலே கோடி கோடியாய் குறைவின்றி அற்புதங்கள் செய்வதிலே தலை சிறந்தும்
தான் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை பலம் வழங்குகின்ற நற்புனிதராக இருப்பவர் நம்முடைய புனித அந்தோனியார். கோடி அற்புதங்களை குறைவின்றி செய்வதற்கு இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருள் வரங்களை தன் வாழ்நாள் முழுவதும் செலவழித்ததோடு மட்டுமல்லாமல் இன்றும் அவரை தேடி வருகிற எல்லாருக்குமே நம்முடைய வீட்டினுடைய புறவாசல் வரை வந்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற வல்ல புனிதராகிய அந்தோனியாருடைய திருவருளை இன்றைய திருப்பலியில் நாம் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். புனித அந்தோனியாரை நற்கருணை புனிதர் என்று அழைக்கிறார்கள். நம்முடைய திருத்தலத்தினுடைய வெளிச்சுவரிலே நம்முடைய பங்கு தந்தை அவர்களான அந்தோனியாரோட நற்கருணை புதுமையின் வரைபடத்தை தீட்டியிருக்கிறார்கள். கத்தாரி கூட்டத்தை சேர்ந்தவன் நற்கருணை எப்படி இயேசு இருக்க முடியும், கடவுள் எப்படி ஒரு வெண் அப்பத்தில் இருக்க முடியும், கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பத்தை எனக்கு நன்றாக தெரியுமே என்று வீறு கொண்டு பேசி அவன் சொன்னான், என்னுடைய கழுதை நற்கருணை வணங்கினால் நான் இயேசுவை வணங்க தயார் என்று சொல்லி சவால் விட்டவனை கழுதையும் சேர்த்து அவனையும் வணங்க செய்து திரு அவையில் நற்கருணை பக்தியை தலைதூக்க வைத்தவர் நம்முடைய அற்புத புனிதர் அந்தோனியார். இந்த புனித அந்தோனியாரை நற்கருணை புனிதர் மட்டுமல்ல, அவர் நற்செய்தி புனிதராகவும் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்நாட்களில் தான் சேர்ந்த துறவர மடத்தினுடைய கீழ்ப்படுதலுக்கு ஏற்றார் போல வாழ்நாளின் இறுதி வரை ஆண்டவருடைய வார்த்தை வலிமையாக போதித்து தன் வாழ்வின் இறுதி காலத்தில் பல ஆண்டுகள் பதுவை நகரத்திலே பணிபுரிந்தவராக நற்கருணை புனிதராக மட்டுமல்லாமல் நற்செய்தியும் போதித்த ஒரு நல்ல புனிதராக நம்முடைய புனிதரை பார்க்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இதை வாசிக்கப்பட்ட நற்செய்தியை பாருங்கள். இயேசுவோடு பேசுவதற்காக அவருடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஒரு பெரும் கூட்டமாக வருகிறார்கள். இயேசுவோடு பேசுவதென்றாலே மிகவும் மிகவும் அருமையான அனுபவம் தானே நண்புக்குரியவர்களே. ஆடை, இயேசுவினுடைய ஆடையின் விளிம்பை தொட விரும்புகிற பெண்ணை பாருங்கள். ஆண்டவருடைய அருளினாலே தனக்கு பார்வை கிடைக்கும் என்று விரும்புகிற பர்த்திலமை குருடனை பாருங்கள். இயேசுவை ஒருமுறை பார்த்தாலே போதுமே என்று முசுக்கோட்டை மரத்திலே காட்டு அத்திமரத்தில் ஏமி ஏறி அமர்ந்த சக்கைவை பாருங்கள். இப்படி இயேசுவை பார்க்க, இயேசுவோடு பேச, இயேசுவை தொட, இயேசுவின் அருகிலே அமர்ந்திருக்க, இயேசு தருகிற அப்பங்களை வாங்கி உணவு உண்ட என்று காத்திருக்க மக்களை போல இன்னைக்கு அவருடைய தாயும் சகோதர சகோதரிகளும் ஆண்டவரோடு பேசுவதற்காக வருகிறார்கள். இயேசுவல் பிரியமானவர்களே, ஆண்டவரோடு பேசுவது என்பது அவ்வளவு ஆனந்தமான அனுபவம். அந்த அனுபவத்தை தான் இந்த புனிதர் தன் வாழ்நாளில் பெற்றுக் கொண்டார். இயேசுவோடு பேசுவது மட்டுமல்ல, மாறாக இயேசுவுக்காகவே பேசியும் பழகி கொண்டார். அதனால்தான் அவருடைய பேராலயத்திலே பதவி நகரிலே அந்த ஆலயத்தினுடைய பீட பின்புறத்தினுடைய இந்த திருப்பண்டங்களின் அறையிலே அவருடைய நாவு நடு மையத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனுடைய வார்த்தையை காலம் முழுவதும் போதித்த அவருடைய வார்த்தை நிறைந்த அவருடைய நாவு அழியாத பொக்கிஷமாக இன்றைக்கு அவருடைய திருத்தலத்தில் இருக்கிறது என்றால் அவர் இயேசுவோடு பேசி பழகிய அனுபவத்தால் அவருக்கு கிடைக்கப்பட்ட ஆச்சரியமான ஒரு அதிசய கொடை அதாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவல் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு மையப்படுத்திய வாழ்க்கையாக இருந்திருக்க வேண்டும். அப்படி நாம் கிறிஸ்துவோடு வாழ பழகி கொண்டால் யோவானச்சேதி 6 சொல்வது போல உங்களுக்கு சாவு இல்லை, மரணம் இல்லை, இந்த உலகத்திலே அழிவு இல்லை, மாறாக விண்ணக வாழ்விலே வாழ்வு தொடரும் என்பது உண்மை. புனித பியோவுடைய வாழ்க்கை பாருங்கள். 50 ஆண்டுகள் தன்னுடைய உடம்பிலே இயேசுவுடைய திருக்காயங்களை தாங்கி வாழ்ந்தவர். அவர் 1963 ஆண்டிலே அவர் இறந்தார். அவருடைய உடலை அந்த ஆலயத்திலே புதைத்தார்கள். 50 ஆண்டுகள் கழித்து 2013 ஆண்டிலே அவருடைய திரு உடலை திருத்தந்தையினுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப திறந்து பார்த்த பொழுது கல்லறைக்குள்ளே அவருடைய திரு உடலானது அழியாமல் அப்படியே இருந்தது. 50 ஆண்டுகள் தன்னுடைய இயேசுவின் திருப்பாடுகளை அனுபவித்த அவருடைய உடல் அழியாத பொக்கிசமாக இருக்கிறது. இப்படி திரு அவையிலே ஏராளமான புனிதர்கள் இறைவனுக்காக வாழ்ந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கும் உடல் அளவிலும் கூட இன்றைக்கு திரு அவையிலே சான்று பகர்கிறார்கள். அப்படி கிறிஸ்துவில் பிரியமான நண்புக்குரியவர்களே, புனித அந்தோனியாரும் தான் பெற்ற இறை அருளின் நாவை அழியாமல் பாதுகாத்துக் கொண்டாரே, அந்த நாவை நாமும் பெற வேண்டாமா? இன்றைக்கு இறைவன் தந்திருக்கிற இந்த உடல் உறுப்புகளை கடவுளுக்காக பயன்படுத்த கற்றிருக்கிறோமா?
புனித யாக்கோபு திருவுரையில் சொல்வது போல நாவு நல்லதுதான், ஆனால் அந்த நாவை பிறர் வாழ்வை கெடுப்பதற்காக பயன்படுத்தும் பொழுது அது பாவத்தின் உடல் உறுப்பாக மாறிவிடுகிறது. எனவே நாவை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று. அதே நாவினால் கடவுளை போற்றி பாடிய தாவீதை பாருங்கள், கடவுளை போற்றி பாடிய புனிதர்களின் வரிசைகளை பாருங்கள். எனவே இறைவன் தந்திருக்கிற இந்த எல்லா உடல் உறுப்புகளையும் இந்த புனிதரை போல இறை மகிமைக்காக நாம் பாதுகாப்போடு நாம் அதை பயன்படுத்திட வேண்டும். எனவே நம்முடைய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக அமைந்திட வேண்டும். புனிதரை போல மற்றவருக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை தருகின்ற நாவாக நம்முடைய நாவு அமைந்திட வேண்டும். நாவு மட்டுமல்ல, நம்முடைய பார்வைகள், நம்முடைய பார்வைகள் புனிதமான பார்வைகளாக இருக்கட்டும். நம்முடைய கரங்களின் செயல்பாடுகள் மற்றவருக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கட்டும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய எதிரி உன்னை ஒரு மைல் கல் அளவு நடந்து வர சொன்னால் அவனோடு இரண்டு மைல் கல்வு நீ அவனோடு நடந்து செல். உன்னுடைய அன்பை அதிகப்படுத்த, அன்பு அவனுடைய வெறுப்பை குணப்படுத்தும், அவனுக்குள் இருக்கிற கோபத்தை தணிக்கும், அவன் உன்னோடு சமாதானம் செய்து கொள்வான். உன்னுடைய உள்ள ஆடையை எடுப்பவனுக்கு உன்னுடைய மேலாடையினை மறுத்து விடாதே, ஏனென்றால் அந்த அன்பு இரக்கம் அவனுடைய மனதை மாற்றும் என்று. எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இந்த உடலால் நம்முடைய வாழ்வால் செய்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுமே நாம் நீடூடி வாழ்வதற்கு நமக்கு நிச்சயம் உதவி செய்யும். தன் வாழ்நாள் முழுவதும் கடவுளுடைய வார்த்தையை போதித்த இவருடைய நாவு அழியாமல் இருந்ததைப் போல நீங்களும் நானும் அழியாத வாழ்வு பெற வேண்டும். எனவேதான் இயேசு சொன்னார், நீங்கள் அனைவரும் அழிந்து போகாதபடிக்கு நிலையான வாழ்வை தருவதற்காக கடவுளின் அன்பாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று புனித யோவான் 4:16 மிக அழகாக சொல்லுவார். எனவே அந்த இறை வார்த்தைகளை உள்வாங்கி கிறிஸ்துவ வாழ்வு வாழுகிற நாம் கடவுளின் மகிமைக்காக வாழ்வோமா? கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களாக வாழ்வோமா? கடவுளினுடைய பிம்பங்களாக இந்த உலகத்தில் வாழ்வோமா? அதுதான் முக்கியம். நச்சதில் இயேசு சொன்னது போல, யார் என்னுடைய தாய், யார் என்னுடைய தந்தை, யார் என்னுடைய சகோதர சகோதரிகள், யார் யாரெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை போதிக்கிறார்களோ, போதித்த வார்த்தை இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்கள் தானே என்றார். எனவேதான் புனித தோமையாரை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ காணாமல் விசிக்கிறவர்கள், நம்புகிறவர்கள், பேறுபற்றவர்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் இயேசுவை பார்க்காமலே அவருக்கு நம்பிக்கை கொண்ட மக்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவருடைய நற்செய்தி வாழ்வை, அவருடைய சார்ந்து பகிர்ந்த வாழ்வை இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் இயேசுவை நற்குறின் வடிவிலே உட்கொள்ளுகிற நாம் அவர்களை விட மேலானவர்களாக வாழ வேண்டாமா? காந்தி கூட இயேசுவை நம்பினார், இயேசுவினுடைய இறை வார்த்தைகளை அழகாக உட்கிருந்தார். சில கம்யூனிசவாதிகள் கூட நற்செய்தியை வாழ்ந்தார்கள் என்று எழுதப்படுகிறது. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் கூட அவர்களால் இயேசுவுக்கு சார்ந்து பகர முடியும் என்றால் நற்குறனை உட்கொள்ளுகிற நாம் எப்படி மாற வேண்டும்? நம்முடைய உடலும் உள்ளமும் கடவுளுக்குரியதாக மாறினால் இவரை போல அழியாத புகழ் பெறுவோம். எனவே கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் பெற்ற இந்த நம்பிக்கை வாழ்விலே புனிதரின் அருள் துணையோடு நல்லவர்களாக வாழ்வோம். நம்முடைய உடலும் உள்ளமும் நம்முடைய உடல் உறுப்புகளும் கடவுளின் மகிமையை போற்றக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்மை அவருடைய அன்பிலே நிச்சயமாக வழி நடத்துவார். எனவே இந்த திருப்பலி வழியாக செவிக்கிற எல்லா குடும்பங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்கவும். இந்த திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உடல் உள்ள நலங்களிலே வழிநடத்திட வேண்டும் எனவும் சிறப்பாக தொடர்ந்து இந்த திருப்பலியில் செவிக்கிறோம். இந்த கொரோனா தொற்று காலங்கள், நோய் நொடியின் இந்த காலங்களில் கூட அவர் வலிமையான கரம் நிச்சயமாக நம்மை வழிநடத்தும். முதல் வாசகத்திலே விடுதலை பயணங்களில் நாம் வாசிப்பதை போல, நம்மை எதிர்த்து 1000 பார்வோனின் படைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் அழித்து நமக்கு கோட்டை மரணமான வெற்றியை தருகிற யாவேவின் கடவுள் நமக்கு உண்டு நம்பிக்கையிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம்மை என்னுடைய குடும்பங்களையும் நிறைவாக அவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவா இறைவா எம் வாழ்வையே தாய் இதயம் மகிழ்ந்து நிறைவாழ்வை தருவான். இறைவா இறைவா எம் வாழ்வையே தாய் இதயம் மகிழ்ந்து
நிறைவாழ்வை தருவாய் தந்தா எம்மையே பலியாக தந்தோ உண்மையே பரிசாக பெறுவோ. என் இறைமக்களை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற தூய திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் வாழ்ச்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, புனித அந்தோனியாருடைய சிறப்பு நவநாளில் உம்முடைய மக்களாகி நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளை தொடர்ந்து ஏற்றருளும். நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கைக்கு ஏற்றவாறு உடை பரிவிறக்கத்தின் உதவியால் இவற்றின் வலிமையான ஆசீரை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். தலைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவாம். உம்முடைய புனிதர் தூய் அந்தோனியாருடைய வேத்தகு சாட்சியத்தால் உம்முடைய திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது கொண்டிருக்கின்றவர் இவன்மை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீ. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதிலே அந்த புனிதர்களின் சிறப்புமைக்கு எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவளுடைய பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் மருளுகின்றீரே. ஆகவே வானக தூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் இணைந்து உம்முடைய பெருமையை பறைசாற்றி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளம் பாண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்குமே ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியானவரை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு இவை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் உடலாகவும் அவருடைய தூய திருத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. நம் ஆண்டவர் இயேசு பாடுபட மனம்பு வந்து தம்மை இவர் முழுமையாக கையெழுத்தது மாலை பொழுதிலே அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை அவர் பிட்டு தம் சீடருக்கு வழங்கி இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உணவை அவர்கள் அருந்திய பின்னாலே இயேசு கிண்ணத்தை எடுத்து மீண்டுமாக உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அழைத்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. இயேசுவே ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் இந்த சிறப்பு திருப்பலில் ஒப்புக் கொடுக்கிறோம். மேலும் உடைய திருமணால் இந்த ஊழியை புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையோடு மன்றாடுகிறோம். உலகெல்லாம் பரவி இருக்கிற நம்முடைய திரு அவைக்காக சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது ஆயர் மேதகு பீட்டராபீர், மற்றும் இணை ஆயர்கள் திருநிலையினர் அனைவரோடும், குறிப்பாக இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபிக்கிற இறை மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக ஆண்டவரே, இந்த கொரோனாவின் இந்த தொற்று காலங்களிலே இல்லங்களிலே முடங்கி கிடந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை வாழ்விலே நாங்கள் தளர்ந்து போகாதபடிக்கு நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்களுடைய உற்ற துணையாளரான புனிதருடைய பரிந்துரையாலே எங்கள் குடும்பங்கள் நிறைவாக ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த திருத்தலத்தை நாடி தேடி வந்து ஜெபிக்கிற எல்லா மக்களும் புனிதரின் இறை அருளை உம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வார்களாக. இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் உம்முடைய திருமக ஒளியிலே நித்திய பேரும்ப வாழ்வில் வந்து இறைந்து கொள்வார்களாக. கடவுளின் கன்னித்தாயாக இருக்கிற புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இத்திருத்தலத்தின் மாட்சிமை நிறைந்த புனித அந்தோனியார் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம்முடைய அன்பு திருமகனே சுவழியாக உம்மை புகழ்ந்து பாடும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென். தந்தை என்று ஏற்றுக் கொடுத்தார். எனவே நாமும் துணிவுடன் இணைந்து மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போத்து பெறுக, உமராஜி வருக, உமது தூரம் மின்னுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக
குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கனிவிட நருள உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்பொழுது விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற இன்ப வாழ்வுக்காகவும் என் மீட்பராம் இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் எங்கெங்கும் இயேசுவே, அமைதியை நான் உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என்னுடைய அமைதியை நான் உங்களுக்கு தருவேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு சொன்னீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமனுடைய திரு அவை நம்பிக்கையை நோக்கி உம்முடைய திருவுலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாவோடும் மீறுப்பதாக ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போகும் இறைவன் செம்மறியே எம்மேல் இறக்கவையும் உலகின் பாவம் போகும் இறைவன் செம்மறியே எம்மேல் இறக்கவையும் உலகின் பாவம் போகும் இறைவன் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்ற செம்மறியின் தியாகப்பலி, உலகத்தின் பாரங்களை எல்லாம் சுமக்கின்ற சுமைதாங்கி கடவுள் இந்த இயேசுவே. நம்முடைய துன்ப வேலைகளில் நம்மோடு கூட அருகில் இருந்து நம்மை தேற்றுபவராய், நம்முடைய வாழ்வை நம்பிக்கை நிறை வாழ்வாக மாற்ற இறை வார்த்தைகளால் நம்மை வழிநடத்துகின்றவருமான இயேசு இவரே, நற்கருணை வடிவில் நம் இதயத்தில் வரவும் நம்முடைய வாழ்வை மாற்றி வருகின்ற அன்பு தெய்வம் இவரே. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் எண்ணில் எழுந்தருள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். நாம் நிறைவோடு உட்கொள்ளும் கிறிஸ்துவின் திருவுடல் நம் அனைவரையும் காத்து நிலை வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வதாக. ஆமென். மழை துளி போல மன்னன் இயேசு என்பது நீரும்
கண்ணின் இமைகள் இணைந்திருப்பது போசுகின்ற நேரம் மனதினை திறந்து மகிழ்வுடனே நாய் பாடுமே மன துயரெல்லாம் சொல்லி 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 நான் பாடுமே இறைவா இறைவா என்னிடவா என்னிதயம் இதயம் உன்னில் நுழைந்திடவா மண்ணி கலந்திடும் மழை துணி போல மன்னனே சூரியனில் வரும் நேரம் ியும் நானந்தோ எழுந்து நீயும் தீட்டிடவா எழுந்து நீயும் தீட்டிடவா பழுதான வீணை நானந்தோ அன்பு இசை மீட்டிடவா அன்பு இசை மீட்டிடவா அழுகின்ற மெழுகான துடிக்கின்றேன் இதம் அழியாத வாழ்வாக வருவாயே மெழுகான துடிக்கின்றேன் நிதம் அழியாத வாழ்வாக வருவாயே இணைவா இணைவா என்னிடவா என் இதயம் இதயம் உன்னில் நுழைந்திடவா மண்ணில் கலந்திடும் மழை துணி போல மண்ணே சூரியனில் வரும் நேரம் கண்களை மூடி கனிவுடன் நம்மை வழிநடத்துகின்ற அன்பு ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுப்போமா. உம்மை அல்லாமல் எனக்கு வாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு இணைந்து பாடுவோமா. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உம்மை அல்லாமல் எனக்கு யாரு இயேசுயா அல்லேலூயா துன்பத்திலும் நீரே பாடுவோம். துன்பத்திலும் நீர் இன்பத்திலும் நீர் எவ்வேளையும் ஐயா நீதானே எவ்வேளையும் ஐயா நீதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டோ உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டோ வழிநடத்தி வருகின்ற நல்ல தந்தையே அருமையான இந்த காலை திருப்பலியோடு இணைந்த ஜபத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். நீ பயப்படாதே நான் நூடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கடவுள் என நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். என்னுடைய துன்ப வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவர் என்னுடைய குரலுக்கு அவர் செவி கொடுத்தாரே என்ற திருப்பாடின் வரிகளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் தருகிறேன். காலங்கள் துன்பங்களின் காலங்கள் ஆண்டவரே, வேதனையின் காலங்கள் ஆண்டவரே, இழப்புகளின் காலங்கள் ஆண்டவரே, எதிர்பார்ப்புகள் எல்லாம் இழந்து நிற்கிற வேதனையின் காலங்கள் ஆண்டவரே, ஆனால் எல்லாம் இருந்தாலும் நீர் தருகின்ற ஆறுதல் எங்களுக்கு உண்டு ஆண்டவர். இந்த திருத்தலத்திலே
புனிதரின் பரிந்துரையோடு செபிக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் நீர் அன்பினால் பற்றி எரிய செய்வதற்காக நன்றி. துன்பங்கள் வரலாம், உன்னுடைய பலப்புறம் 1000 விழுந்தாலும் சரி, உன் இடப்புறம் 16000 விழுந்தாலும் சரி, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று திருப்பாடல் தொன்னிற்று கொண்டு செல்வதைப் போல ஆண்டவரே, உம்முடைய நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. முதல் வாசகத்திலே வாசிக்கட்டோமே, எங்களை எதிர்த்து 1000 பார்வோரின் படைகள் வந்தாலும் எங்களை காக்கிற ஒரு கடவுள் உண்டு என்பதை இஸ்ராயல் மக்கள் உணர்ந்து கொண்டார்களே, அந்த நம்பிக்கை எங்களுக்கு தாங்கப்பா. எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில எவ்வளவு இழப்புகள் துன்பங்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய நல்ல தேவன் எங்களுக்கு உண்டு, எங்களை காப்பாற்றக்கூடிய ஆண்டவர் எங்களுக்கு உண்டு, எங்களை பாதுகாக்கக்கூடிய வலிமையான கரம் ஒன்று உண்டு என்பதை நாங்கள் நம்ப எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவர். சீடர்கள்லாம் கெனசரத்து ஆற்றிலே ஏரியிலே அவர்கள் சென்ற பொழுது பெரும் புயல் காற்று அடித்தது ஆண்டவரே. அப்பொழுது சீடர்கள் நினைத்தார்கள், ஆண்டவரே நாங்கள் சாக போகிறோம், ஆண்டவரே நாங்கள் வேதனையில் இருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் இப்பொழுது மடிய போகிறோம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்தார்களே. ஆனால் நீ சொன்னீர், ஏன் பயப்படுகிறீர்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்பதை நீங்கள் மறந்து போறீர்களா என்ற ஆண்டவரே. அந்த நம்பிக்கை வார்த்தை எங்களுக்கு மறுபடியும் தாங்கப்பா, எங்களோடு கூட இருக்கிறேன், எங்களுடைய துன்ப துயரங்களிலே எங்களுக்கு ஆறுதல் தரிக்கிற கடவுள் உண்டு, என்னுடைய எல்லா பயன் வேலைகளையும் ஆசுவதிக்கிற வலிமையின் கடவுள் எனக்கு உண்டு, என்னுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்துக் கொள்ளக்கூடிய ஆண்டவர் எனக்கு உண்டு என்ற நம்பிக்கை எங்களுக்குள்ளே தாங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசுவதை எங்களை சுகப்படுத்தும் குணப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நோய் காலங்களிலே ஆண்டவரை வலிமையான உம்முடைய கரம் எங்களை ஆசுவதிக்கட்டும். அன்று யாயிரின் மகளை குணப்படுத்த அதே கரம், அன்று ராயப்பரின் மாமியாரை சுகப்படுத்தி அதே அன்பின் கரம், அன்று முடக்குவாதம் மற்றும் மனிதனை தூக்கிவிட்ட அதே அன்பின் கரமாய் உம்முடைய கரத்தை நாங்கள் பார்க்கணும்பா. உம்முடைய கரம் எங்களை ஆசுவதிக்க வேண்டுமா செபிக்கிறோம். இந்த வேளையிலே செபிக்கிற எல்லாருடைய இருதயங்களையும் உம்முடைய அன்பின் தீனால் பற்றி எரிய செய்கிறார் ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்தால் எங்களால் 1000 நன்மைகளை எங்கள் வாழ்விலே பெற்றுக் கொள்ள முடியும் என நம்புகிறோம். ஆசுவதையும் வழி நடத்தும் பலப்படுத்தும் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்திருப்போம், ஜெபிப்போமாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா உம்முடைய திருவுடலாலும் உயர் மதிப்புள்ள திரு ரத்தத்தினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இறைவற்றுடன் நாங்கள் கொண்டாடுவது மீட்பின் உறுதி எங்களுக்கு தர வேண்டும் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்கள் அனைவரோடும் இன்றும் இருப்பாராக. அம்மாவோடும் இல்லாமல் அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் புனித அந்தோனியாருடைய நிலையான பரிந்துரையால் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. மேலுடைய பாதுகாப்பிலும் புனிதரின் வழிகாட்டுதலிலும் தொடர்ந்து வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவாக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற இறை வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்து செபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவு செய்து எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடி தண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய நீண்ட கால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இத்திட்டம் சிறப்பாக தொடங்கப்பட்டிருக்கிற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். தீருத்தாலும் தேடி வந்தோ கடை கண் பாரும் கவலைகள் போக்கும் உரையில் வாழ்வருளும் கடை கண் பாரும் உரையில் வாழ்வருளும் வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவல் வாழ்க 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 எங்கள் பாதுகாவல் வாழ்க கருவை புனித அந்தோழியாரும் தீருத்தலம் தேடி வந்தோ கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் உரையில் வாழ்வருளும் கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் உரையில் வாழ்வருளும். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.